மது விற்பனை நேரத்தை குறைப்பது, மது குடிப்போருக்கு அடையாள அட்டை வழங்குவது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவிட்டது. தமிழகத்தில் ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் மது விற்பனை தொடர்பாக வழக்கறிஞர் பி ராம்குமார், கே கே ரமேஷ் ஆகியோர் தொடர்ந்த பொதுநல மனுவில் மது விற்பனை தொடர்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை 8 மாதங்களாக அமல்படுத்தாதது குறித்து நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதிகள் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் 3 மணி நேரமாக பேருந்துகள் வராததால் ஆவேசப்பட்ட பயணிகள் அரசு பேருந்தை வழிமறித்து முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரமேரூரிலிருந்து புக்கத்துறை, செங்கல்பட்டு, தாம்பரம் மார்க்கமாக சென்னை செல்லும் அரசு அலுவலர்கள், தொழிலாளர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் என பலரும் பேருந்து நிலையத்தில் 3 மணி நேரம் காத்திருந்தும் ஒரு பேருந்து கூட வராததால் அவர்கள் ஆவேசம் அடைந்தனர். இதனால் பேருந்து நிலையத்துக்கு வந்த முதல் அரசு பேருந்தை மறித்து முற்றுகையிட்டதுடன் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். நாளை ஆடி கிருத்திகையை முன்னிட்டு வடபழனி முருகன் கோயிலில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. முருகனின் அறுபடை வீடுகளுக்கு அடுத்தபடியாக உள்ள வடபழனி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகை பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காலை 7:33 துவங்கி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி காலை 7:44 வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளதால் நாளை அதிகாலையில் இருந்து இரவு வரை சிறப்பு பூஜைகள், பாராயணம், பக்தர்களுக்கு அன்னதானம், கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் படிப்பது போன்ற நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சாலையில் உலா வந்த கருஞ்சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் அரவேணு பெரியார் நகர் குடியிருப்பு பகுதியில் கருஞ்சிறுத்தை ஒன்று உலாவந்த காட்சி அங்கிருந்த கண்காணிப்பு கருவியில் பதிவாகியுள்ளது. இதனால் அப்பகுதி கிராம மக்கள் அச்சமடைந்தனர். உயிர் சேதம் ஏற்படும் முன் கருஞ்சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பகுதியில் வழியிலேயே நின்ற பேருந்தை பயணிகள் தள்ளிக்கொண்டு சென்றனர். கடலூரிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து பெண்ணாடம் காவல் நிலையம் அருகே போடப்பட்டிருந்த தடுப்புக்கு முன்பாக நின்றது. எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட்டு நின்ற பேருந்தை மீண்டும் இயக்க ஓட்டுநர் முயன்றபோது பேருந்து இயங்கவில்லை. இதனையடுத்து பேருந்திலிருந்த பயணிகள் இறங்கி அப்பகுதியில் இருந்த காவலர்களுடன் சேர்ந்து பேருந்தை சிறிது தூரம் தள்ளிச் சென்று இயங்க வைத்தனர். மணிப்பூர் சம்பவம் தொடர்பாக மத்திய அரசை கண்டித்து மக்கள் நீதி மய்யம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் நன்றி தெரிவித்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில், மணிப்பூர் மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்ட தவறிய மத்திய அரசை கண்டித்து மக்கள் நீதி மய்யம் சார்பாக மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதற்கு உதவிய உறவுகள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக பதிவிட்டுள்ளார். மணிப்பூரில் வன்முறையை கட்டுப்படுத்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் யானைகள் மற்றும் காட்டெருமைகள் நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறை சிறப்பு குழுவை அமைத்துள்ளது. பேத்துப்பாறை, அஞ்சுவீடு, அஞ்சுரான் மந்தை, புலியூர் மற்றும் பள்ளங்கி கோம்பை பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இதை கருத்தில் கொண்டு வனத்துறை சார்பில் 24 மணி நேரமும் பணி செய்யக்கூடிய சிறப்பு கண்காணிப்பு குழுவை வனத்துறை அமைத்துள்ளது. வனவிலங்குகள் குறித்து மக்களை எச்சரித்து அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் தடுப்பதே இக்குழுவின் நோக்கம் என வனத்துறை தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அய்யனார்பட்டி கிராமத்தில் புறவி எனப்படும் குதிரை எடுப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் மழை வேண்டி நடத்தப்படும் இந்த விழா அய்யனார்புட்டல் எனப்படும் இடத்தில் 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்களால் மேற்கொள்ளப்பட்டது. மண்ணால் ஆன குதிரை மற்றும் காளைகளுக்கு வேட்டி மாலை அணிவித்து மேளதாளம் முழங்க வான வேடிக்கைகளுடன் ஊரை சுற்றி ஊர்வலமாக கொண்டு வந்தனர். மூட்டை பூச்சி, கொசுக்கடிகள் நிறைந்த திறந்தவெளி கழிப்பறையுடன் கூடிய சிறையில் இம்ரான்கான் வைக்கப்பட்டுள்ளதாக அவரது வழக்கறிஞர் நயீம் அகமது பஞ்சோதா குற்றம் சாட்டியுள்ளார்.
பஞ்சாப் மாகாணத்தில் அட்டோக் என்ற இடத்தில் உள்ள சிறையில் இம்ரான்கானை நேரில் சந்தித்து வந்த பின் வழக்கறிஞர் நயீம் அகமது இவ்வாறு தெரிவித்தார். இம்ரான்கான் உள்ள அறை சிறியதாகவும் இருட்டாகவும் உள்ளதாக நயீம் அகமது கூறினார். பிரதமராக இருந்தபோது கிடைத்த பரிசு பொருட்களை அரசு கருவூலத்தில் சேர்க்காமல் அவற்றை விற்று முறைகேடு செய்த புகாரில் இம்ரான்கான் கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பத்து அமெரிக்க வங்கிகளின் கடன் தர குறியீட்டை சர்வதேச தர ஆய்வு நிறுவனமான மூடிஸ் குறைத்துள்ளது. குறிப்பாக எம்டி வங்கி, பினாக்கிள் பினான்சியல் பார்ட்னர்ஸ், ப்ராஸ்பெரிட்டிஸ் வங்கி உள்ளிட்ட பத்து வங்கிகளின் கடன் தர குறியீட்டை மூடிஸ் குறைத்து மதிப்பிட்டுள்ளது. மேலும் பல வங்கிகளின் கடன் தர குறியீடு குறித்து மதிப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் மூடிஸ் தெரிவித்துள்ளது. இதற்கு அதிக லாபம் பதிவு செய்ய வேண்டும் என்ற அழுத்தத்தால் வங்கிகளின் செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதே இதற்கு காரணம் என மூடிஸ் தெரிவித்துள்ளது. இதனால் வங்கிகளின் மூலதனத்தை திரட்டும் திறன் குறையும் என மூடிஸ் கூறியுள்ளது. முன்னதாக அமெரிக்காவின் கடன் தர மதிப்பீட்டை சர்வதேச தர ஆய்வு நிறுவனமான ஃபிட்ச் குறைத்து மதிப்பிட்டிருந்தது கவனிக்கத்தக்கது. மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் இந்திய வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது ஞாயிற்றுக்கிழமைகளுடன் மாதத்தின் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்ற ஊழியரின் கோரிக்கையை ஏற்ற இந்திய வங்கிகள் சங்கம் அதனை மத்திய நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்துள்ளது. இதற்கு மத்திய நிதி அமைச்சகம் ஒப்புதல் அளித்தால் இந்தியாவில் வாரத்திற்கு 5 நாட்கள் மட்டுமே வங்கிகள் செயல்படும் சூழல் ஏற்படும். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று குறைந்துள்ளது. காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 15 ரூபாய் விலை குறைந்து 5,540 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 120 ரூபாய் விலை இறங்கி 44,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் விலை இறக்கம் கண்டு 77 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையாகிறது. சீனாவின் ஏற்றுமதி 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சியடைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச அளவில் 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடான சீனாவில் தயாரிக்கப்படும் பொருட்களின் விற்பனை உலக சந்தையில் 14.5% குறைந்துள்ளது சீன சுங்கத்துறையின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. இது 2020 ஆம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி ஆகிய மாதங்களுக்கு பிறகான விற்பனை சரிவாகும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பணவீக்க அதிகரிப்பால் நிலவும் பொருளாதார மந்தநிலையே சீன பொருட்கள் மீது உலக சந்தையில் ஆர்வம் குறைய காரணமாக கூறப்படுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் வரும் 14ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் என்றும் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. திருச்சியில் உள்ள அகதிகளுக்கான சிறப்பு முகாமில் இலங்கையைச் சேர்ந்த 4 தமிழர்கள் தங்களை விடுவிக்க கோரி உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகளும் தண்டனை கைதிகளும் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் தண்டனை காலம் நிறைவடைந்த சிலரை அரசு விடுவிக்க மறுப்பதாக குற்றம் சாட்டி அடிக்கடி போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் தங்களை விடுவிக்க வலியுறுத்தி இலங்கையைச் சேர்ந்த தமிழர்களான முரளிதரன், இளங்கோ, லாவச்சந்தன், புஷ்பராஜ் ஆகியோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தில் எடுபள்ளம் ஏரியை சுத்தம் செய்ய கோரிக்கை இடந்துள்ளது. சுற்றுலா தலமாக உள்ள இந்த ஏரியை சுற்றி 1,000,000 ஏக்கரில் பசுமை புல்வெளிகள் உள்ளன. இந்த புல்வெளி பகுதிகள் அந்நிய மரங்களின் தாக்கத்தால் அழிந்து வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து ஏரியை சுற்றி அடர்ந்து வளரும் அந்நிய மரங்களை முற்றிலும் அகற்றி
புல்வெளிகளை காக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். டெல்லி அரசு அதிகாரிகள் நியமன சட்டத்திருத்த மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. டெல்லி அரசு அதிகாரிகளை நியமிப்பது, இடமாற்றம் செய்வது உள்ளிட்ட அதிகாரங்களை மத்திய அரசுக்கு அளிக்கும் புதிய சட்டத்திருத்தம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்திருத்த மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்துவிட்டு டெல்லி திரும்பிய பின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இதற்கு ஒப்புதல் தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பிறகு தற்போது நடைமுறையில் இருக்கும் சட்டத்திற்கு மாற்றாக சட்டத்திருத்தம் அமலுக்கு வரவுள்ளது. உத்தராகண்ட் மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் சாலைகள் சேதமடைந்து வரும் நிலையில் நிலச்சரிவு காரணமாக மக்களின் வீடுகள், ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள் இடிந்து விடுகின்றன. கேதார் பள்ளத்தாக்கின் ராம்பூரில் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஹோட்டல் ஒன்று இடிந்துவிடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த ஹோட்டலில் 22 அறைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. கனமழை காரணமாக இந்த விடுதியின் கீழ்த்தரையில் விரிசல் ஏற்பட்டதால் ஹோட்டலில் விரிசல் ஏற்பட்டு சுவர்கள் இடிந்து விழுந்தன. இதில் தங்கியவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையால் ஆற்று வடிகால்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதுடன் தொடர்ந்து மலைகளில் விரிசல் ஏற்பட்டு வருகிறது. நிலச்சரிவு காரணமாக பல மலைப்பாதைகள் மூடப்பட்டுள்ளன. அவற்றை சரி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மூட்டைப்பூச்சி, கொசுக்கடிகள் நிறைந்த திறந்தவெளி கழிப்பறையுடன் கூடிய சிறையில் இம்ரான்கான் வைக்கப்பட்டுள்ளதாக அவரது வழக்கறிஞர் நயீம் அகமது பஞ்சோதா குற்றம் சாட்டியுள்ளார். பஞ்சாப் மாகாணத்தில் அட்டோக் என்ற இடத்தில் உள்ள சிறையில் இம்ரான்கானை நேரில் சந்தித்து வந்த பின் வழக்கறிஞர் நயீம் அகமது இவ்வாறு தெரிவித்தார். இம்ரான்கான் உள்ள அறை சிறியதாகவும் இருட்டாகவும் உள்ளதாக நயீம் அகமது கூறினார். பிரதமராக இருந்தபோது கிடைத்த பரிசு பொருட்களை அரசு கருவூலத்தில் சேர்க்காமல் அவற்றை விற்று முறைகேடு செய்த புகாரில் இம்ரான்கான் கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் முறைகேடு புகார்களில் சிக்கிய தேவாரம் பேரூராட்சி செயல் அலுவலர் பணிநீக்கம் செய்யப்பட்டார். தேவாரம் பேரூராட்சி செயல் அலுவலராக பணிபுரிந்து வருபவர் குலோத்துங்கன். இவர் கடந்த 2021 ஆண்டு சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பேரூராட்சி செயல் அலுவலராக பணிபுரிந்தபோது தெரு விளக்குகள் பொருத்துதல் உள்ளிட்ட பணிகளில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக 18 புகார்கள் அளிக்கப்பட்டன. இவற்றில் 15 புகார்கள் உறுதியானதால் குலோத்துங்கனை பேரூராட்சிகளின் இயக்குநர் கிரண் தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகர் பகுதியில் 250 கிலோ மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் சிதம்பரம் நகரின் ஒரு பகுதியில் மூட்டை மூட்டையாக போதைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. சுமார் 250 கிலோ மதிப்புள்ள போதைப் பொருட்களை கைப்பற்றிய காவலர்கள் விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 675,000 ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டது. இதேபோல் வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அருகே 250 கிலோ குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அரசு போக்குவரத்துக் கழக ஓட்டுநரின் வீட்டின் பூட்டை உடைத்து திருடி சென்ற நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஊத்துக்குளி ஆதிகாலப்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் அரசு போக்குவரத்துக் கழகத்தில் 16 ஆண்டுகளாக ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் வேலைக்கு சென்ற சுரேஷ்குமார் மனைவியை தனது மாமனார் வீட்டில் விடுவதற்கு வீட்டை பூட்டிவிட்டு சென்றிருந்த நிலையில் இவரது வீட்டின் பூட்டை உடைத்து செயின், கம்மல், மோதிரம் என 10 பவுன் மதிப்புள்ள நகைகள் மற்றும் 40,000 ரூபாய் ரொக்கத்தையும் அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர்.
ராமநாதபுரத்தில் ஓய்வு பெற்ற கூட்டுறவு மேலாண்மை நிலைய உதவி இயக்குநர் வீட்டை உடைத்து 51 சவரன் தங்க நகையை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். மூலக்கொத்தளம் பகுதியைச் சேர்ந்த தங்கமணி சிவகங்கையில் உள்ள கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து கடந்த 2013 ஆண்டு ஓய்வு பெற்றார். ஜூலை 28 தேதி தனது மனைவி ஜெயந்தியுடன் பெங்களூருவில் வசிக்கும் தனது மகன் வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அங்கு வேலைக்கு செய்த பஞ்சவர்ணம் என்ற பெண் வந்து பார்த்தபோது கதவு உடைக்கப்பட்டிருந்தது. தகவல் அறிந்து தங்கமணி வந்து பார்த்தபோது உள்ளே இருந்த பீரோவும் உடைக்கப்பட்டு தங்க நகைகளும் வெள்ளிப் பொருட்களும் கொள்ளை போயிருந்தது தெரியவந்தது. காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.